இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வீ லுக்கப்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்குங்க, இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கேன், ஸ்கோர் வந்து டைப் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி கிரேடு வந்து டைப் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது ஸ்கோர்னால் என்னென்னா, இப்போ வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுருக்காங்க, ஒரே ஒரு பேப்பர் தான். இப்போ மொத்தம் வந்து 100 மார்க் வந்து எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரேஞ்சில், அதாவது 90 மார்க் எடுத்தாங்கன்னா, 90-க்கு மேலே எடுத்தாங்கன்னா ஏ கிரேடில் வந்துடும். அதாவது 80-90, அதாவது 89 வரைக்கும் அந்த மாதிரி வந்து பி கிரேடு. இது மாதிரி 70-79 இருந்துச்சுன்னா சி கிரேடு. அதே மாதிரி வந்து 60-69 வரைக்கும் டி கிரேடு. அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா, 60-க்கு கீழே இருந்துச்சுன்னா எஃப் கிரேடு. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருவோம். அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க, இப்போ 100 மார்க் எக்ஸாம் வச்சுங்க. இப்போ அவங்களுடைய கிரேடு வந்து இந்த மாதிரி ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு, டி கிரேடு, எஃப் கிரேடுன்னு கொடுங்க. அப்படின்னா 50 மார்க், 40 மார்க் எடுத்தாங்கன்னா அதெல்லாம் வந்து எஃப் கிரேடில் வந்துடும். பாக்கி வந்து 60-90 இந்தந்த கிரேடு கொடுத்துருக்காங்க. அப்போ 90னா என்ன, 90 வரைக்கும், அதாவது இப்படி 90 மேலே போகலாம். அதே மாதிரி 80 வரைக்கும், அப்போ 87-87 வந்து பி கிரேடில் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பி லுக்அப்ங்கிற ஒரு ஃபார்முலா மூலம் செய்ய போகிறோம். அப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு ஸ்கோர் இது பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து 88 டைப் பண்ணுறான். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிரேடு வேணும் எனக்கு. இப்போ இதில் வந்து கிரேடு கண்டுபிடிக்கும், இதான் வந்து கிரேடுங்கிற இது கொடுத்துருக்காங்க. 88 இப்போ என்ன வரணும், பி கிரேடுன்னு வரணும். ஓகேங்களா? 80, 81, 82, 83, 84, 89 வரைக்கும் பி கிரேடில் தான் வரும். 90-90 மேலே வந்து ஏ கிரேடில் வந்துடும். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், 88 அடிச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து கிரேடு வந்து எனக்கு வேணும். அப்போ வந்து ஈக்குவல் டு வி லுக்கப்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு வந்து எந்த வேல்யூ லுக்கப் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு வந்து எந்த வேல்யூ இது பண்ண போகிறீங்க, இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை போய் கிளிக் பண்ணிங்க, இந்த இது கிளிக் பண்ணி கொண்டு ஃபஸ்ட்டு வந்து லுக்கப் வேல்யூ என்னென்னா இதுதான். அடுத்து ரெண்டாவது கொடுத்துருக்கு டேபிளினுடைய அரை, ஒரு கமா கொடுத்துட்டு இந்த இது டேபிளை அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க. இந்த டேபிளை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லுக்கப் வேல்யூ இந்த வேல்யூங்க, இந்த வேல்யூ வச்சு தான் பண்ண போகிறோம். எந்த டேபிளை வச்சு, இந்த டேபிளை வச்சு, இந்த டேபிளை அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க. அடுத்தது கமா கொடுத்துட்டு இதில் வந்து இப்போ எந்த இடத்துல இங்கே என்ன ஆன்சர் வேணும், நம்ம கிரேடு வந்து வரணும், எஃப் வரணும், இல்லை டி வரணும், இல்லை சி வரணும், அது எத்தனைங்கிறங்க ரெண்டாவது காலத்தில் இருக்குது. இது வந்து ஏங்கிற ஒரு காலம், இது பிங்கிற ஒரு காலம். அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குன்னு இண்டெக்ஸ் நம்பர் கேட்குது, ரெண்டுன்னு கொடுத்துரு. ரெண்டு எதுக்கு கொடுக்குறோம்னா, இந்த ஏல உள்ளது கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நம்பர் 1 கொடுக்குனு, இது பியில் உள்ளது கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பீனுடைய ரிசல்ட் தான் இங்கே வரப்போகுது. இங்கே ஏயா பிஏ சிஏன்னு இங்கே தான் வரப்போகுது. அப்போ ரெண்டாவது காலம், அந்த ரெண்டாவது காலத்தில் 2 கொடுக்குறோம். ரெண்டாவது காலம் கொடுத்துருண்டு, கமா கொடுத்துட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் ட்ரூ வேல்யூ சூஸ் பண்ணிங்க. இதற்கு பார்த்தீங்களா ட்ரூன்னு இருக்குது, இந்த ட்ரூவை வந்து சூஸ் பண்ணிங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம், லுக்கப் வி லுக்கப்னு போட்டோம். D2னா இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து எந்த டேபிள்லேருந்து இந்த டேபிள் அப்படியே செலெக்ஷன் பண்ணி டேபிள் கொடுக்க வேண்டியது. அதுக்கு அடுத்தது கமா கொடுத்து ரெண்டு எதுக்குன்னா ரெண்டாவது காலத்தை வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். அதுக்கு தான் ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம். ட்ரூன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா தூக்கி போட்டுரும். போட்டுருச்சு வரீங்களா? இப்போ 88ங்கிறது இதில் இருக்குது, இதில் இருக்குது, இந்த இதில் வருது பி கிரேடு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே போய் டைப் பண்ணி பாருங்களேன், 95 டைப் பண்ணி பாருங்களேன், என்டர் கொடுங்க, ஏ கிரேடில் வந்துடும். அடுத்து இப்போ எக்ஸாம்பிள் 40 அடித்து பாருங்கள், எஃப் கிரேடில் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், அந்த லுக்கப் வேல்யூவை வச்சு நம்ம மதிப்பை கண்டுபிடிச்சிக்கலாம், அவங்களுக்கு என்ன கிரேடுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இது புரியுதுங்களா? அது ஒன்றுமே கிடையாதுங்க. திருப்பி ஒன்று ரிப்பீட் பண்ணுறேன் பார்த்துங்க, திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ என்னென்னா இது, இதில் என்னென்னா இப்போ இந்த ஸ்கோர் இருக்குது, கிரேட் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கிரேடை வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கோரில் வச்சுங்க, இந்த ஸ்கோரில் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 98 அடிக்கிறேன், அடிச்சுட்டு என்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து 98 எந்த கிரேடு சேர்ந்தது, ஏ கிரேடா, பி கிரேடா, சி கிரேடு, ஃபார்முலா மூலம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஈக்குவல் டு வி லுக்கப்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த வேல்யூ லுக்கப் பண்ண போகிறீங்க, இந்த இதுதான் ஃபஸ்ட்டு, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கமா கொடுத்துருங்க. கமா கொடுத்துட்டு எந்த டேபிளை வச்சு, இந்த டேபிளை அப்படியே இந்த டேபிளை செலெக்ஷன் பண்ணிங்க, ஒரு கமா கொடுத்துருங்க. அடுத்தது இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது. இண்டெக்ஸ் நம்பரை எது போன ஆன்சரை போட போகிறோம், இந்த இதுதான் பியில் உள்ளது தான் ஆன்சரை போட போகிறேன். அப்போ அதை வந்து என்னது, 1வது காலம், 2வது காலம், அப்போ 2 வேண்டியது. கொடுத்துட்டு கமா, அடுத்தது 3வது என்ன இருக்குன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும், ட்ரூவை கொடுத்துருங்க. ட்ரூ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் என்டர் தட்டுங்க, தூக்கி போட்டுரும். புரிஞ்சிங்களா? இந்த மாதிரி நீ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே போய் 34 கொடுத்து பாருங்கள், 1 எஃப் கிரேட் வந்துடும்.
ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், கிரேடை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இது வி லுக்கப்புங்கிற ஒரு ஃபார்முலாவில் அதை செஞ்சுருக்கோம். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.